முல்லைத்தீவு நீதிமன்ற கட்டளையை அவமதித்தவர்களை நீதியின் முன் நிறுத்த வலியுறுத்தி வடக்கு மாகாண சட்டத்தரணிகள் முன்னெடுத்துள்ள பணிப்புறக்கணிப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கிழக்கிலும் சட்டத்தரணிகள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக கிழக்கு மாகாணத்தின் நீதிமன்ற சேவைகள் முடங்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தனர். மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை என கிழக்கு மாகாணத்தின் சகல மாவட்டங்களில் உள்ள சட்டத்தரணிகளும் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அதற்கமைய கல்முனையில் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள சட்டத்தரணிகள் கல்முனை நீதிமன்ற கட்டடத் தொகுதி முன்பாக கண்டன எதிர்ப்பு போராட்டத்தையும் முன்னெடுத்திருந்தனர். கல்முனை சட்டத்தரணிகள் சங்க தலைவர் சட்டத்தரணி ஷாரிக் காரியப்பர் தலைமையில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த இந்த போராட்டத்தில் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தி சட்டத்தரணிகள் தமது ஆதரவை தெரிவித்திருந்தனர். இங்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சட்டத்தரணிகள் நீதி சகலருக்கும் சமனாக கிடைக்க வேண்டும் என்றும் சட்டத்தரணிகளுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இதேபோல மட்டக்களப்பு சட்டத்தரணிகள் சங்கத்தினர் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதுடன் இன்று காலை ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் முன்னெடுத்திருந்தனர். நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு முன்பாக இன்று காலை இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது முல்லைத்தீவு நீராவியடியில் நீதிமன்ற கட்டளையினையும் பொருட்படுத்தாமல் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவித்த சட்டத்தரணிகள் அச்சந்தர்ப்பத்தில் சட்டத்தரணிகள் இருவர் தாக்கப்பட்டதற்கும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மட்டக்களப்பு மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் கே நாராயண பிள்ளை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டத்தரணிகள் கலந்து கொண்டனர். அதேபோல திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள தமிழ் சட்டத்தரணிகளும் இன்று பணிப்பகிஸ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். எனினும் சிங்கள சட்டத்தரணிகள் நீதிமன்றில் முன்னிலையாக இருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். முல்லைத்தீவு நீதிமன்ற கட்டளையை அவமதித்தவர்கள் அதற்கு துணை நின்ற போலீசாரை நீதியின் முன் நிறுத்த வலியுறுத்தி வடக்கு மாகாண சட்டத்தரணிகள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் வடக்கு மாகாண நீதிமன்ற நடவடிக்கைகள் இன்று காலை முதல் பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக யாழ்ப்பாணம், வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார் என வடக்கின் அனைத்து மாவட்டங்களிலும் நீதிமன்ற சேவைகள் முடங்கியுள்ளன. குறித்த சேவை புறக்கணிப்பு நடவடிக்கைக்கு வவுனியா மாவட்ட சட்டத்தரணிகளும் தமது பூரண ஆதரவை தெரிவித்துள்ளதுடன் இன்று நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு சமூகம் அளிக்காத வவுனியா மாவட்ட சட்டத்தரணிகள் முல்லைத்தீவில் இடம்பெற்ற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலும் கலந்து கொண்டனர். இதனால் வவுனியா மாவட்ட நீதிமன்ற நடவடிக்கைகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பல்வேறு வழக்குகளுக்காக நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருந்த பொதுமக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்தனர். அதேபோல மன்னார் நீதவான் நீதிமன்ற சட்டத்தரணிகளும் இன்று ஒருநாள் அடையாள பணிப்புறக்கணிப்பை மேற்கொண்டுள்ளனர். பொதுமக்கள் மீதும் சட்டத்தரணிகள் மீதும் தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றதை கண்டித்து மன்னார் நீதவான் நீதிமன்ற சட்டத்தரணிகள் இன்றைய தினம் பணிப்புறக்கணிப்பை மேற்கொண்டுள்ளதாக சட்டத்தரணி பாட்டனீஸ்வரன் தெரிவித்தார். மேலும் மன்னார் சட்டத்தரணிகள் முல்லைத்தீவிற்கு சென்றுள்ளதால் இன்றைய தினம் மன்னார் நீதிமன்றத்துக்கு வழக்கு விசாரணைகளுக்காக வந்த மக்கள் திரும்பிச் சென்றுள்ளதோடு இன்றைய தினம் இடம்பெறவிருந்த வழக்கு விசாரணைகள் பிறிதொரு தினத்திற்கு திகதியிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதற்காக யாழ்ப்பாணம் மாவட்ட சட்டத்தரணிகள் முல்லைத்தீவு நோக்கி பயணமாகியுள்ளனர். முல்லைத்தீவு நீதிமன்ற கட்டளையை அவமதித்தவர்கள் அதற்கு துணை நின்ற போலீசாரை நீதியின் முன் நிறுத்த தவறினால் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மூத்த சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். நீராவியடி பிள்ளையர் ஆலயத்தின் தீர்த்தக்கேணிக்கு அருகில் நீதிமன்ற உத்தரவையும் மீறி பௌத்த மதகுருவின் உடல் நேற்று தகனம் செய்யப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே இவ்வாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.